பேர் பூஜா ஜெயின். நீங்க இப்ப பாக்குறீங்க டாரோ கார்டு ரீடிங். சோ உங்க மனசுல ஏதாச்சும் க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். டாரோ கார்ட்ஸ் என்னன்னா ஒரு வெஸ்டர்ன் அஸ்ட்ரோலாஜி. ஸோ இந்த டாரோ கார்டை வச்சுட்டு நாங்கள் ஃபியூச்சர் சொல்லலாம், பாஸ்ட் சொல்லலாம், ப்ரெசண்ட்டும் சொல்லலாம். உங்களுக்கு டாரோ கார்டுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். உங்ககிட்ட க்வெஷ்சன்ஸ் இருக்கணும். ஸோ க்வெஷ்சன்ஸ் வெரி கிளியராக உங்கள் மைண்டில் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நான் மூணு க்வெஸ்சன் எடுப்பேன் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஜென்ரல் க்வெஸ்சன். ஏதாச்சும் உங்கள் மனசில் ஜென்ரலாக ஏதோ நடக்குது. ஸோ அந்த க்வெஸ்சனுக்கு என்ன பதிலான்ட்டு பார்க்கலாம். ஸோ உங்க மனசுல நடக்க ஜென்ரல் ப்ராப்ளம்க்கு தேர் ஆர் த்ரீ கார்ட்ஸ். ஸோ உங்க மனசுல நடக்க ஜென்ரல் ப்ராப்ளம்க்கு சல்யூஷன் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் வெரி சூன் அந்த ப்ராப்ளம் ஓவர் ஆகிடும், அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு சல்யூஷன் என்னன்னா, நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க ஆனால் ரைட் டைரக்ஷன்ல இல்லைன்ட்டு தோணுது கார்ட்லேருந்து. பின்ன எங்கேயும் செலிப்ரேஷன்ஸ் வந்துன்னு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு செலிப்ரேஷன் வந்துன்னு இருக்கு. அந்த செலிப்ரேஷன் ஆ உடனே இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வந்துடும். ப்ளஸ் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லை ஃபேமிலி கிட்டலேருந்து ஹெல்ப் கேளுங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளமோ ஜென்ரல் நீங்கள் சொன்ன ப்ராப்ளம்க்கு உங்கள் ஃபேமிலி தான் உங்களுக்கு சொல்யூஷன், அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு ஜென்ரல் இந்த க்வெஸ்சனுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு ஆன்சர் இது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நீங்கள் லவ் பற்றி கேட்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி நடக்குது? ஸோ உங்கள் லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப் ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி நடக்கும், இல்லை எப்படி நடக்குது அப்படின்ட்டு பார்க்கணுன்னா உங்கள் மனசில் நீங்கள் க்வெஸ்சன் யோசிக்கலாம். ஓகே, ஸோ அகேன் மூன் கார்டு வந்திருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் உங்களது ரொம்ப நல்லதாக போகுது. இன்கேஸ் யுவர் சிங்கிள், இல்லை இன்கேஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை இன்னும் கல்யாணம் ஆகலான்ட்டு இருந்துச்சுன்னா கல்யாணம் வந்துன்னு இருக்குது. வெரி சூன் ஷார்ட்லி கல்யாணம் இருக்குன்ட்டு இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஆர் மேரிட், அப்போனா உங்கள் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் நீங்கள் தேடணும், இல்லை ப்ளீஸ் கோ ஃபார் கவுன்சிலிங். அட்வைசிங் யார் அட்வைஸ் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு உங்கள் ப்ராப்ளமை சொல்லலாம். ஸோ உங்கள் குருவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். ஸோ ப்ராப்ளம் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இல்லை கப்பிள் ஆஸ் அ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டேக் சம்படிஸ் ஹெல்ப். ஸோ யாராச்சும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க மாதிரி அந்த பொசிஷனில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அட்வைஸ் எடுங்க. அப்படி யாரும் இல்லைன்னா ப்ளீஸ் கோ ஃபார் அ கவுன்சிலிங். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் ப்ளீஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ரையாரிட்டிஸை. ஸோ ப்ரையாரிட்டைஸ் உங்களுக்கு என்ன வேணும், யார் முக்கியம், என்ன முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரையாரிட்டி வச்சிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் குட் கார்ட்ஸ் தான். கொஞ்சம் நீங்கள் ப்ரையாரிட்டி செட் பண்ணிட்டு போகணும். மூணா க்வெஸ்சன் வந்து உங்கள் பிஸ்னஸ் கரியர், இல்லை ஃபைனான்ஸை பற்றி. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கும் நீங்கள் யோசிக்கோங்க. ஸோ அந்த கேள்விக்கு, உங்கள் மனசில் இருக்க கேள்விக்கு, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன், இல்லை உங்கள் பிஸ்னஸில் என்ன நடக்கும், ஜாப்ல என்ன நடக்கும்ன்ட்டு இந்த க்வெஸ்சனை பார்த்தீங்கன்னா மூணு கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்ககிட்ட ஐடியா இருக்குது, அந்த ஐடியா செய்யலாமோ செய்யக்கூடாதோன்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அந்த ஐடியா கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த ஐடியாவை நீங்கள் பிளான்ல மாறணும். ஸோ அந்த ஐடியாவில் நீங்கள் ஆக்ஷனில் மாறினீங்கன்னா அந்த ஐடியா ரொம்ப நல்லதாக போகும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ரொம்ப தைரியசாலி நீங்கள் 100%. கொஞ்சம் பொறுமையாக அந்த ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, அந்த ஐடியாவை பிளான் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஐடியா ரொம்ப நல்லதாக நடக்கும். ப்ளஸ் எங்கேயும் உங்களுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது, இது இல்லை இது இல்லை இது வேணும்ன்ட்டு, அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். ஆனால் ரைட் நவ் ப்ளீஸ் கோ வித் தி ஃப்ளோ, எப்படி நடக்குதோ அப்படியே நடக்கட்டும், ப்ளீஸ் கீப் கோயிங். நீங்கள் செய்ய மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் 100% ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் அந்த காரியமும் நடக்கும். ஸோ எங்கேயும் உங்கள் மைண்டில் ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோ தான் நான் சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு டாரோ கார்டு தமிழில் கற்றுக்கணும்னா நான் தமிழில் டாரோ கார்டு கூட கற்றுத்தரேன்.
டாரோ கார்டு டெக்ஸ் வாங்கணும்னா என்கிட்ட டாரோ கார்டு டெக்ஸும் இருக்குது. ஸோ தமிழில் டெக் வேணும்னா தமிழ்லையும் டெக்ஸ் இருக்குது. நிறையா ஒராக்கிள் டெக்ஸ் இருக்குது, மினியேச்சர் டெக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டெக்ஸ் வாங்கணும்னா டாரோ கார்டு டெக்ஸ் கூட நான் சேல் பண்ணுறேன். ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ணலாம். டாரோ கார்டு ரீடிங் வேணும்னா டாரோ கார்டு ரீடிங் கூட பார்க்குறேன். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. தேங்க்யூ.